Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். ஆண்டவர் இந்த வேளையிலும் கூட 2 மாதம் அந்த 2வது மாத கடைசியில் நாம் இப்பொழுது நிற்கின்றோம். நாளைக்கு புதிய மாதம் மார்ச் மாதத்தில் நாம் கடந்து போக போகின்றோம். ஆண்டவர் மெய்யாகவே நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். God is so good, so awesome. ஆண்டவர் அவ்வளவு நன்மைகளை நம் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்திருக்கிறார். அதை ஒன்றொன்றாக எண்ணி பார்க்கும் பொழுது சொல்ல வார்த்தை இல்லை, அதை விவரிப்பதற்கு வார்த்தை இல்லை. ஆண்டவர் அப்படியாக நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். வாருங்கள், இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஒரு வசனத்தை வாசித்து ஜெபித்து நம் கர்த்தரை அப்படியாக நாம் துதிப்போம். கம், லெட் அஸ் பிகின் வித் திஸ் ரீடிங் சாம் 91, சங்கீதம் 91 நாம் வாசிக்க போகின்றோம். இந்த சங்கீதம் எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒரு சங்கீதமாக இருக்குது. இந்த சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீர் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமானராக கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உன்னை தாங்கி தங்கள் கைகளில் மன்னிக்கவும் அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நீ நடந்தாலும் பால் சிங்கத்தின் மேலும் வரு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். அவர் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரே நம்மளுடைய அடைக்கலம், அவரே நம்மளுடைய தஞ்சமாக அவர் இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாருங்கள், கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா. அலலூயா. வாரும் தூயா வியே பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அலலூயா. வாரும் தூயாவியே, வாரும் தூயா வியே. அலலூயா. பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையா என்னை நிறைத்து நிராளுகை செய்யும். அலலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கின்றோம். அருமையான காலை வேளையிலே ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி அப்பா. உம்மை பார்க்கவும் துதிக்கவும் உம்மிடத்தில் சம்பாஷிக்கவும்
நீர் கொடுத்த இந்த அருமையான தருணத்துக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரை இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டு வழி நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆவியானவர் நீர் தாமே பொறுப்பெடுத்து கொள்ளும் ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தர் கிரியை செய்வதாக நாங்கள் செபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே இதோ அப்பா எங்களுடைய முதலாவதாக எங்கள் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் மீறுதல்களையும் நம்முடைய சமூகத்திலே அறிக்கை செய்கிறோம். கர்த்தாவே இந்த வேளையிலும் எங்களை மன்னியும் ஆண்டவரே. அது இந்த ஆராதனைக்கு தடையாயிராதபடி கர்த்தரை எல்லாம் ஆண்டவரே நீக்கி போடும் கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் சிந்தனையை பரிசுத்தப்படுத்தும். எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரபடியாக ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரபடியாக நீர் வழி நடத்துவீராக. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தரே நீரே பொறுப்படுத்தி நடத்தும்படியாக மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாருங்கள் கர்த்தரை அப்படியாக நாம் துதிப்போம். பாடல்களோடு அவரை நாம் ஆராதிப்போம். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. போகாதே தளர்ந்து விட்டு
போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது நாள்தோறும் பேசினால் நாவு நல்லதையே நாள்தோறும் பேசினால் கர்த்தரின் திரு இருதயம் அடிகூறுமே உன்னாலே கர்த்தரின் திரு இருதயம் கழிகூறுமே உன்னாலே சோர்ந்து போ
நீ குறுகி போனாயோ மீமின் வயிற்றில் யோனா போ நீ குறுகி போனாயோ பலியிடு துதியை சத்தத்தோடு விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு பலியிடு துதியை சத்தத்தோடு விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு மகனே பயவேண்டாம் மகளே பயவேண்டாம் மன்னவன் இயேசு உன்னடுகள் பெரிய காரியம் செய்திடுவான் நிலையான நகரம் நமக்கில்லை வரப்போகும் நகரையே நாடுகிறோம் நிலையான நகரம் நமக்கில்லை வரப்போகும் நகரையே நாடுகிறோம் இயேசுவை உயர்த்தும் ஸ்தோத்திர பலி இப்போதும் எப்போதும் செலுத்திடுவோம் இயேசுவை உயர்த்தும் ஸ்தோத்திர பலி இப்போதும் எப்போதும் செலுத்திடுவோம் மகிழ்ந்து களி கூறு மகனே பயவேண்டாம் மகிழ்ந்து களி கூறு மகளே பயவேண்டாம் மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே என்னை விட்டுக்கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே நான் வழி மாறும் போது என் பாதை காட்டி நீர் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தி நீர் நான் வழி என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தி நீ என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சனிரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சனிரே என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சனிரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சனிரே நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர் நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர் நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சனிரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர்
என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கும் மேலாம் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கும் மேலாம் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. ஹலலூரி பரப சரணம் அரியந்திர நம சிகரர பரியந்திர நமலே ஓரி பரபரி அந்திர நம சிகரர பரியந்திர நம சிகரர பரியந்திர நமலே. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஓ துதிக்கிறோம் ஆண்டவரே, ஓமை ஆராதிக்கிறோம், உம்மை ஆர்ப்பரிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே இந்த அருமையான நேரத்தை கத்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த வேளையில் விசேஷமாக ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்க போகிற ஒவ்வொரு ஜபங்களையும் கத்தர் கேட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ பதிலை கொடுத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட விசேஷமாக இந்த COVID-19 ஆண்டவரே அதை எதிர்த்து, அந்த வைரஸை எதிர்த்து நாங்கள் செபிக்கின்றோம் ஆண்டவரே. அநேக ஆண்டவரே காரியங்களை கத்தர் மாற்றி கொண்டு வருகிறீர், மாறுதல்களை நாங்கள் ஆண்டவரே பார்த்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதிலிருந்து முற்றிலும் விடுதலை கத்தர் நிச்சயமாக தருவீர் ஆண்டவரே. ஒன்று ஒன்றாக கத்தர் ஆண்டவரே செய்து கொண்டு வருகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களால் சில வேளைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனாலும் ஆண்டவரே போக போக அதை நாங்கள் புரிந்து கொள்வோம். அதை கர்த்தர் நிச்சயமாக எங்களுக்கு ஆண்டவரே அந்த ஞானத்தை கொடுப்பீர், அதை ஆண்டவரே புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு பக்குவத்தை கொடுப்பீர், எங்களை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதற்கு எதிராய் ஆண்டவரே இதோ ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இதோ அப்பா ஒவ்வொரு ஃப்ரண்ட்லைனர்ஸ்க்காக கூட நாங்கள் செபிக்கின்றோம். அவங்களுக்கும் கர்த்தர் சுகம் பலன் தந்து, ஞானம் தந்து கர்த்தர் வழி நடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். அதே சமயம் ஆண்டவரே ஜனங்களுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வேக்சின் வந்துருச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அவர்கள் அப்படியாக ஏதோ ஆண்டவரே அது விளையாட்டுத்தனமாக எடுத்துக்காதபடிக்கு ஆண்டவரே இதோ இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கவும், இன்னும் ஆண்டவரே கொடுக்கப்பட்டிருக்கிற சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கவும் கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆண்டவரே நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீரே வழி நடத்தும்படியாக ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். அப்படியாக கர்த்தர் இதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை எங்களுக்கு தருவி என்று எங்களுக்கு விசுவாசம் உண்டு ஆண்டவரே. அதற்காக நாங்கள் போராடி ஜெபித்துக் கொண்டே இருப்போம் அப்பா. கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த விசேஷமான நேரத்திலும் கூட பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிற மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களையும் கர்த்தர் இந்த வேளையிலும் கூட தொடுவீராக ஆண்டவரே. அநேகர் எங்கள் மத்தியில் பலவீனமாக இருக்கிறாங்க, சுகவீனமாக இருக்கிறாங்க, அவர்களை தொடும், பிள்ளைதை தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய மெய் சமாதானம் ஆண்டவரே, உம்முடைய பலப்படுத்துகிற கரம் அவர்கள் மேல் தங்கியிருக்க நாங்கள் செபிக்கின்றோம். அவர்கள் எந்த வியாதியிலே ஆண்டவரே இப்பொழுது அகப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். அப்படியாக கர்த்தர் கிருபை செய்வி ஆண்டவரே. நீர் வந்து அப்பா இந்த நாளிலும் நீர் வந்து ஆண்டவரே கர்த்தர் பெரிய கிருபைகளை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் சித்தம் என்ன ஆண்டவரே? லார்ட் வாட் இஸ் யுவர் வில்? லார்ட் லெட்ஸ் டூ யுவர் வில். உன் சித்தத்தின் பிரகாரம் ஆண்டவரே நீ செய்யும்படியாக இந்த ஜபத்தில் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே நாங்கள் வர வைக்கிறோம். லார்ட் வி இன்வைட் யூ, லார்ட் கம் அண்ட் டச் த பீப்புள், லார்ட் லெட் யுவர் டச் கம். ஸோ லார்ட் மனம் இறங்குங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர். அப்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அப்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. நீ வழி நடத்தும், வழி நடத்தும், வழி நடத்தும், வழி நடத்தும் ஆண்டவரே. உமக்கு எல்லாம் துதியும் எல்லாம் கணமும் ஆண்டவரே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம், சபை ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் கான்ஃபரன்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் ஒரு பெரிய சேமத்தை கர்த்தர் கொண்டு வருவீராக. இப்படியாக ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற திட்டம் சபைகளிலே செயல்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படியாக கர்த்தர் ஆசீர்வதியும் வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். எல்லாவற்றிலும் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் நாம் யாவரும் இணைங்கி சொல்வோமாக. பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்ற முள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமிழ்ந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையது. அமேன், அமேன், அமேன். காட் இஸ் குட் ஆல் த டைம். காட் இஸ் குட். உங்கள் அனைவரையும் மறுபடியும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். வாருங்கள், இந்த வேளையிலும் கூட வேதத்தை நம் கரங்களில் எடுத்துக்கொள்வோம். இன்று கேட்கப்பட்ட வேத வசனத்துக்கு நாம் எழுந்து நிற்போம். ரோமர் எழுதின விசேஷம் கடிதம் 12:1-2. Romans 12:1-2. நம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுள்ள மான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. கர்த்தர்தாமே இந்த திருவசனங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. காட் இஸ் குட் ஆல் த டைம். காட் இஸ் குட். தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கொஞ்சம் டைம் கொடுங்க, நோட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ரைட். காட் இஸ் குட் ஆல் த டைம், ஆல் த டைம். காட் இஸ் குட். இந்த வேலையிலும் கூட உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இது முக்கியமான ஒரு நேரம். கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கின்ற ஒரு நேரமாக இருக்கிறது. ஹவ் மெனி ஆஃப் யூ எக்ஸைட்டட்? ஐ நோ தட் மோஸ்ட் ஆஃப் யூ எக்ஸைட்டட் டு ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக கர்த்தர் அவருடைய வார்த்தையினாலே ஆண்டவர் நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் இஸ் குட். அமேன். ஸோ உங்களை அனைவரையும் இந்த காலைவேளையில் காணொலி மூலமாக பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி டு சி ஆல் இயர் இன் த சர்வீஸ் இன் ஒன் ஸ்பிரிட். ஒரு ஆவியிலே நாம் இங்கே கூடியிருக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அதிக முறையில் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். போதகராக உங்களுக்கு நான் ஜெபம் செய்து கொண்டு வருகிறேன். உங்கள் குடும்பத்துக்காக, நீங்களும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் என் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறீர்கள். அதற்காக நன்றி. தொடர்ந்து ஜெபிங்க, உங்கள் ஜெபம் தேவைப்படுகிறது. இட் இஸ் ஆல்வேஸ் அன் என்கரேஜ்மெண்ட் தட் வி நோ தட் த சர்ச் இஸ் ப்ரேயிங் ஃபார் அஸ். பாஸ்டர் காவுண்டி சபை ஜெபிப்பது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. மே காட் பிளஸ் யூ. மே காட் வில் கீப் யூ சேஃப் அண்ட் சவுண்ட். உங்களை அப்படியாக நலமுடனும் சுகத்துடனும் ஆண்டவர் வைத்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அல்லேலூயா. ஓகே, இப்போ நம்ம மந்த் ஆஃப் ஃபெப்ரவரியில் இருக்கிறோம். கடைசி நாள் அதில் நாம் நிற்கின்றோம். ஸோ இந்த ஃபெப்ரவரி மாதம் முடிய போகிறது. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னால், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னால் நாம் மார்ச் மாதத்தில் கடந்து வருகிறோம். சரிங்களா. அப்போ இப்போ நம்ம மந்த் ஆஃப் ஃபெப்ரவரியில் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஜபத்தை குறித்து நாம் சற்று காரியங்களை நாம் அந்த ஒரு ஃபவுண்டேஷன் அந்த ஒரு அடித்தளத்தை நாம் சற்று ஆலோசனை செய்து அதை கொஞ்சம் ஆராய்ந்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அநேக காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டு வருகிறதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். என்ன கற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நாம் ஜபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிறார். அதை நம்மளால் ஒன்றும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா. அநேக காரியங்களை ஆண்டவர் நம் மத்தியில் செய்து கொண்டு வருகிறார். நம்ம கொஞ்சமாக கேட்குறோம், ஆனால் ஆண்டவர் அதிகமாக ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எப்படி ஜெபிக்கும் பொழுது நம் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவது, சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவது சொல்றதுக்கு பதிலாக, எப்படி தடை ஜெபத்துக்கு அநேக தடைகள் இருக்கிறது, அந்த தடைகளை எப்படி நாம் மேற்கொள்வது, ஹவு டு
ஓவர்கம் டிஸ்ட்ராக்ஷன் இன் ப்ரேயர். அது நிறையா ஜபிக்கும் பொழுது தான் நிறைய தடைகள் வரும். அதை எப்படி நாம் மேற்கொள்வதென்று அந்த காரியத்தை நாம் பார்த்தோம். தட் இஸ் த ரியல் ப்ராப்ளம், ரியல் ப்ராப்ளம் இன் அவர் லைஃப். இப்போ கூட ஜபத்தில் அநேக தடைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதெல்லாம் எப்படி மேற்கொள்வது, அதை தாண்டி வருவதற்கு ஆண்டவர் அநேக ப்ராக்டிக்கல் வேஸ் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். சரிங்களா, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். போன வாரம் எதை குறித்து பார்த்தோம்? இருதயத்தை கிழித்து. இப்போ இருதயத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். ஜபத்தில் இருதயம் ரொம்ப முக்கியம். ஜபத்தில் ஆண்டவரோடு கூட சுத்த இருதயம் முக்கியம். அதுதான் கனெக்ட் பண்ணுகிறது. அதுதான் ஆண்டவர் ஆண்டவருடைய அன்பு, எல்லாம் எல்லாம் அசுத்தங்கள் போய் ஆண்டவருடைய அன்பு ஆண்டவருடைய காரியம் வருகிறது. அப்போ தான் நாம் ஜபிக்கும் பொழுது நாம் ஜபிக்கிற காரியங்கள் கேட்கப்படுகிறது என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஸோ இன்றைக்கு கடைசியாக இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், போன வாரம் சொன்னேன், இந்த சிந்தனையை குறித்து, இந்த சிந்தனை குறித்து இந்த வேலையிலும் கூட ஆண்டவர் நம்ம இடத்துல பேச போகிறார். அதனால தான் அதனுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா, சிந்தனையை புதுப்பித்தல், ரினியூ யோர் மைண்ட். போன வாட்டி வந்து ரன் யோர் ஹார்ட், இந்த வாட்டி ரினியூ யோர் மைண்ட், உங்கள் சிந்தனையை மறுரூபமாக்குங்கள், ட்ரான்ஸ்ஃபார்ம் யோர் மைண்ட், ரினியூ யோர் மைண்ட். அப்போ அதை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 12 அதிகாரம் வசனம் 1-2 அதை பேஸ் பண்ணி, அது மாத்திரமல்ல வருகிற அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குறிப்புகள் எல்லாம் இந்த லூக்கா 18 அதிகாரத்தில் நடக்கின்ற சில காரியங்களை குறித்து, ஜபத் காரியங்களை குறித்து உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். மே காட் லீடர்ஸ் த்ரூ திஸ் மெசேஜ். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை அப்படியாக சத்தியத்தின் அடிப்படையில் நம்மை கொண்டு செல்வார். அதே சமயம் நிறைய காரியங்கள் இதில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் என்று அந்த சிந்தனையோடு நாம் அமர்ந்திருப்போம். ஹல்லேலூயா. ஸோ முதலாவதாக இந்த ஜபத்திற்கு இந்த சிந்தனை ரொம்ப முக்கியமாக இருக்குது. மைண்ட், தெர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் மைண்ட் அண்ட் ஆல்சோ ப்ரேயர். சரிங்களா, அதை தான் இப்பொழுது நாம் கொஞ்சம் பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு முன்பதாக சில காரியங்களை சொல்லிட்டு நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகின்றேன். மைண்ட் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால், இந்த சிந்தனை, இந்த சிந்தனை, இந்த மைண்டு, அது தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம், பரிசு என்று நாம் சொல்வேன். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த மைண்டு தான் என்ன தீர்மானிக்கிறதுன்னா, நம்ம ரோபோட் கிடையாது. ஆண்டவர் நம்மளை வந்து ரோபோட்டாக படைக்கலை, நமக்கும் ஒரு சிந்தனை வைத்திருக்கிறார். நம்மளும் அவருடைய சாயல்ல, அப்படி தானே சொல்கிறோம், நம்மளாம் அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம். அப்போ இருதயம் சிந்தனை இருக்குது. அப்போ ஆண்டவர் சிந்தனையை அது ஒரு கிஃப்டாக ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்ததை பார்க்கின்றோம். ஏன் இந்த மைண்ட் ரொம்ப முக்கியம் அப்படி பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து வாழ்க்கையை நிதானிப்பதற்கும் திங்க் பண்ணுவதற்கும், டு மேக் டிசிஷன், அதாவது ஒரு தீர்மானத்தை எடுக்கிறத காரியம் என்னவென்றால் இந்த மைண்டு கிட்ட தான் இருக்கிறது. ஆமாம் தானே. அதனால தான் ஆண்டவர் நம்மை அப்படியாக படைத்தார். இட்ஸ் அ கிஃப்ட், அதுதான் நான் சொல்லுவேன். ஹீ நெவர் கிரியேட்டட் அஸ் அ ரோபோட். ரோபோட் ஒன்றும் இல்லை, அது ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் பண்ணி ஓடும். நம்ம ரோபோட் கிடையாதுங்க. நமக்கு சிந்திக்கிற ஆற்றல், நிதானிக்கிற ஆற்றல், அதை சற்று யோசிக்கின்ற ஆற்றல் தேவன் நமக்கு கொடுத்த ஈவு. அதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தட் இஸ் த கிரேட்டஸ்ட், நான் அப்படி தான் சொல்லுவேன், அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு. ஆனால் இந்த கிரேட்டஸ்ட் பரிசு தான், இட்ஸ் அ ப்ரைம் கிரவுண்ட் where Satan wants to attack. இதை தான் நான் உங்கள் மத்தியில் நான் சொல்ல ஆசைப்படுறேன். இதுதான் ஒரு ஒரு என்ன சொல்லுகிறது, மிகப்பெரிய முக்கியமான ஒரு பகுதி, ஒரு முக்கியமான பகுதியை தான் இப்பொழுது பிசாசானவன், இந்த பகுதியை தான் அவன் அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அது அநேக வேலைகளில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். நீங்கள் ஆதாம் ஏவானுடைய அந்த அந்த இன்சிடென்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அங்கே அவன் அதை தான் அவன் செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. இட் இஸ் ஆல்சோ வெரி பிரைம் கிரவுண்ட் வேர் வி நீட் டு டேக் நோட் ஆஃப் இட். நம் அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது, அதை நாம் மூடிக்கொள்ளுகிற ஒரு இடமாக இருக்கிறது, அதை நாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது. ஏன்னா பிசாசானவன் இந்த சிந்தனையை அடிப்பதற்கு அநேக வகைகளிலே அவன் வலை தேடி அப்படியாக எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, இதை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஆண்டவர் கொடுத்த பரிசு, அதை நாம் காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக
இருக்கிறது அதை உங்கள் மத்தியில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் இட்ஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட் ஸோ வாட் வி நீட் டு டூ இஸ் வி நீட் டு ப்ரிசர்வ் வி நீட் டு டேக் கேர் ஆஃப் வாட் ஹஸ் காட் ஹஸ் கிவன் அஸ் திஸ் கிஃப்ட் வி நீட் டு ஹேண்டில் வித் கேர் இதை நாம் சற்று நன்றாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஒரு கேள்வி கேட்கின்றேன் Which is the biggest nation in the world? Hello? Which is the biggest nation in the world? Okay, நிறைய பேர் இப்போ சொல்லுவாங்க சைனா ஓகே சில பேர் சத்தம் கேட்குது ரஷ்யா சில பேர் இந்தியா அப்படின்னு கேட்குது நான் சொல்லிட்டுங்களா இல்லை என்ன பஸ்தர் இல்லைன்றீங்க நான் சொல்லிட்டுங்களா Which is the biggest nation in the world? It is human's imagination. The biggest nation is human's imagination. இதை பார்க்குறதுக்கு ஒரு கோர்வு மாதிரி ரிதம் ரைம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் உள்ள சத்தியம் பாருங்கள் ரொம்ப மிகப்பெரிய சத்தியம் யூ சி ஹியூமன்ஸ் இமேஜினேஷன் அவருடைய திங்கிங் பேட்டர்ன் அது ரொம்ப பவர்ஃபுல்லானது ஏன்னா இங்கே இருந்துக்கிட்டு இப்போ நான் பேசிக்கொண்டு இருக்கிற இதே இருந்துக்கிட்டு நான் வேறு இடத்துல சிந்திக்க முடியும் நான் வேறு இடத்துக்கு போயிட்டு வர முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலான சிந்தனை ஆண்டவர் நமக்கு கொடுத்த வெரி பவர்ஃபுல் மதனே சில பேர்லாம் இப்படியே இருப்பாங்க ஆனால் போயிட்டு வந்துடுவாங்க ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வந்துடுவாங்க அப்புறம் இங்கே ஜப்பானில் போயிட்டு காஃபி குடிப்பாங்க நீங்கள் சில படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடல்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய ஓவர் இமேஜினேஷன் என்னென்னா வேறு எங்கேயாச்சும் ஒரு வெளியூரில் போயிட்டு பாட்டு பாடுறது அது ஓவர் இமேஜ் அது பாருங்கள் அந்த திங்கிங் பேட்டர்ன் தட் இஸ் ஹவு காட் கிரியேட்டட் திஸ் இஸ் அ கிஃப்ட் அஸ் இட்ஸ் ஆல்வேஸ் அ பேலன்ஸ் ரொம்ப போனாலும் முடிஞ்சு இட்ஸ் ஆல்வேஸ் அ பேலன்ஸ் அதை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் த பவர்ஃபுல் திங் ஒர்க்ஸ் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் திங் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மைண்டு த அதை தான் ஆண்டவர் நமக்கு கிஃப்டாக அவர் கொடுத்துருக்கிறார் சரிங்களா ஸோ நீங்கள் கிரேக்க மொழியில் இதை பார்த்துருக்கன்றா மைண்ட் என்ற அர்த்தம் நோஸ் அப்படின்னு வரும் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதை அப்படியாக நம்ம பகுத்தறிவது அதை நான் ரினியூ பண்ணி கொண்டே இருப்பது அதுதான் அர்த்தம் அதுதான் ரோமர் 12 போடப்பட்டிருக்கு புதுப்பித்து கொண்டே வரணும் அப்போ புதுப்பித்தல் அப்படின்னு சொல்லுவது அது வந்து என்னதுன்னா அது ஒரு ப்ராசஸ் அது ஒரு நாளில் வராதுங்க அது புதுப்பித்து கொண்டே இருக்கணும் இட் இஸ் அ கண்டினியூஸ் You have to do continuously. You have to pudipithu kondey irukkano. You have to renew your mind. You have to transform your mind. Adu renew panni kondey irukka vendiyathu avasiyamaga irukkirathu. Idai sulabamaga purindukollanum appdi neenga paathina pona vaati sonna irudayam mukkiyam jabathukku irudayathai kilithu ஆண்டவர் புது இருதயத்தை எனக்கு தரும் பொழுது அவருடைய இருதயமாக மாறுகிறது அவர் சிந்திக்கிறது இருதய துடிப்பு என் இருதய துடிப்பாக மாறுகிறது அதே சமயம் நீங்கள் கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன இருதயமையும் மைண்டையும் ஒட்டி தான் பேசுவாங்க ரெண்டு தனியும் தனியாக பேச மாட்டாங்க அப்போ ஒரு இடத்துல இருதயத்தை குறித்து பேசுனா மைண்டும் அதில் இருக்குன்னு அர்த்தம் இன்னொரு இடத்துல மைண்டு பேசுனா இருதயம் இஸ் அ இன்டர் ரிலேட்டட் திங் அது ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்குது ரெண்டையும் பிரிக்க முடியாது சரிங்களா ஸோ அதனால தான் இப்போ இருதயத்தை பற்றி பேசினா மைண்டை பற்றி நம்ம பேசி ஆகணும் அப்போ இருதயத்தை நாம் கிழித்து இருதயத்தை கிழித்து நாம் கத்தரோடு கூட அந்த இருதயத்தோடு நான் கொனெக்ட் பண்ணும் பொழுது அது நடக்கிற காரியம் வேறு ஆனால் இந்த மைண்ட் இருக்கு பாருங்கள் அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா தேவன் இங்கே எனக்கு உணர்த்துகிறார் கன்விக் பண்ணுகிறார் இருதயத்தில் ஒரு ஒரு உணர்த்துதலை கொடுக்கின்றார் ஒரு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கார் இங்கே தான் ஜீவிக்கிறார் வாழுகிறார் அப்போ இது வாழுகிற இடம் காட் ஸ்டேஸ் ஹியர் ஆப்ரேட்ஸ் ஹியர் கிஃப்ட் லைஃப்ஸ் ஹியர் இந்த இருதயம் என்னென்னா இந்த சிந்தனை என்னென்னா இது கேட்கப்படுகிற காரியத்தை நான் என்ன செய்கின்றேன் அதை நல்ல ரைட்டான முறையில் கரெக்டான முறையில் நான் சிந்திக்கிறேன் அதே சமயம் நல்ல முடிவு எடுக்கின்றேன் திஸ் இஸ் வேர் யோர் கன்விக்ஷன்ஸ் தட் ஹெல்ப் அஸ் டு திங்க் ரைட்லி நல்ல முறையில் சிந்திப்பதற்கும் நல்ல தீர்மானங்களை எடுப்பதற்கும் ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் நீங்கள் பவுலை பார்த்தீங்கன்னா பவுல் வந்து ரொம்ப அற்புதமான ஆள் இட்ஸ் அ வெரி வண்டர்ஃபுல் காய் தானே அவர் பார்த்தீங்கன்னா யாருக்கும் பயப்பட மாட்டார்
எங்கே போனாலும் ஆண்டரை பற்றி சொல்லுவார். ஆனால் ஒரு இடத்துல இட் வெரி சர்ப்ரைஸ் மீ என்னென்னா, ஒரு இடத்துல பவுல் வந்து ரொம்ப பயப்படுவார், ஒரு காரியத்தை குறித்து அவர் பயப்படுவார். நீங்கள் ரெண்டு குறித்து 11:3 பார்த்தீங்கன்னா அவர் பயப்படுவார். என்ன பய எடுத்துக்கு திரும்ப பயப்படுவார், அவர் சொல்லுகிறார், நான் ரொம்ப பயமாக இருக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஏன் தெரியுங்களா? ஏன்னா இந்த பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், நான் முதலே சொன்னேன், மைண்ட் அட்டாக் பண்ணுகிறான். அவன் மைண்ட் அட்டாக் பண்ணி என்ன செய்கிறான்னா பொய்யை விதைக்கிறான். அவன் பொய்யை விதைக்க 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 பொய்யான காரியம் இங்கே வர 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 நம்ம வாழ்க்கையும் அந்த பொய்யின் அடிப்படையில் தான் போய்கொண்டிருக்கிறது. டிசீவ், அதாவது வஞ்சிக்கிறது, அவனோட வேலையை வஞ்சிப்பது தான், அதுதான் அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கான் அப்படின்னு பவுல் சொல்லுகிறதே நாம் பார்க்கின்றோம். இது உண்மைதான். நீங்கள் 2 கொரிந்தியர் 4:4 பார்த்தீங்கன்னா, இந்த பிசாசானவன் இந்த ஆண்டவரை பார்க்கக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடாதுன்னு எல்லாருடைய மைண்டையும் அவன் டாக்கன் ஆக்கி விட்டான். அவன் அப்படியாக இருளாக்கி விட்டான். அந்த வெளிச்சத்தை காண முடியாமல் சிந்தனை அப்படியாக அவன் பொய்யின் அடிப்படையில் அவன் மாற்றிக்கொண்டிருக்கிறதே பார்க்கின்றோம். அதனால தான் நம்ம உலகத்தில் பார்க்குறோம், கடவுள் இல்லை, தேவன் இல்லை, அந்த மாதிரி இக்னரன்ஸ் அப்படியாக அவன் மைண்டை அப்படியாக போட்டு பொய்யில் அவன் காரியத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம். ஓகே அன்பானவர்களே, அதனால தான் நம்மளுடைய சிந்தனை ஜபத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா எந்த விலையிலையும் அவன் அட்டாக் பண்ணி பொய்யை விதைக்க பார்ப்பான். ஸோ நம்ம இந்த பொய்யை விதைக்கப்படக்கூடாது அப்படின்னா, நம் சிந்தனையில் சத்தியங்கள் விதைக்கப்பட வேண்டும். அதுதான் மைண்டு ரொம்ப முக்கியம். ஸோ வை த மைண்ட் இஸ், வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன சத்தியம்? ஸோ நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற சத்தியம் என்னவென்றால், ஜபத்தில் ஒரு சத்தியம் இருக்கு. தெர் இஸ் அ தியாலஜி வி நீட் டு நோ. தெர் இஸ் அ தியாலஜி, பிரேய தியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜபத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, ஜபத்தை குறித்து உண்மைகளை நான் அறிந்து கொள்வேன். ஆனால் நான் ஜெபிக்கும் பொழுது, அந்த சிந்தையோடு நான் ஜெபிக்கும் பொழுது, நான் கரெக்டான ஜபத்தை நான் ஜெபிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இந்த வேலையிலும் கூட அதை தான் நம் மத்தியிலே அவர் செய்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. ஸோ பிசாசினுடைய அவனுடைய பொய்க்கு செவி சாய்க்காதபடி கர்த்தர் சொல்லுகிற சத்தியத்தை நான் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியமாக. ஐ ஹாவ் டு கீப் இட் இன் மைண்ட், ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட், த ட்ரூத், த வேர்ட் ஆஃப் காட். அதுதான் இந்த வேலையிலும் கூட நாம் பார்க்க போகின்றோம். கர்த்தர் நிச்சயமாக அதை நமக்கு வழி நடத்துவார். அல்லேலூயா. ஸோ வசனம் இன்னொரு வசனம் வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது, நீ எதை சிந்திக்கிறாயோ அதுதான் நீ. யோர் திங்கிங் ஷேப்ஸ் யூ, ஷேப்ஸ் யுவர் லைஃப். நீ எதை சிந்திக்கிறாய், சத்தியத்தை சிந்திக்கிறாய் என்றால் அந்த சத்தியத்தின் அடிப்படையில் தான் உன்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். நீ பொய்யை சிந்தித்து கொண்டே இருந்தாய், கெட்டதை சிந்தித்து கொண்டிருந்தாய், அப்படி தான் உன் வாழ்க்கையும் அந்த கெட்ட சிந்தனையோடு தான் கட்டப்படும் என்று அந்த வசனம் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. ஸோ எனக்கு அன்பானவர்கள், யோர் திங்கிங் அஃபெக்ட் யோர் ஃபீலிங் அண்ட் யோர் வீலிங். உன்னுடைய சிந்தனை தான் உன்னுடைய உள்ளுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறதுக்கு அதுதான் எஃபெக்ட் பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ காட் வான் இஸ் டு காட் அவர் மைண்ட், காட் வான் இஸ் டு ஃபில் அவர் மைண்ட் விட் இஸ் ட்ரூத். அவருடைய சத்தியத்தின் அடிப்படையில் நம்மளுடைய சிந்தனையை ஆண்டவர் இந்த நாளிலும் நிரப்பத்தக்க ஆண்டவர் கிருபை செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். என்ன சத்தியங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும்? வாட் ப்ரேயர் வாட் ட்ரூத் தட் ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ ஜபத்தை குறித்து சில சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் லூக்கா 18:18 வசனம், லூக்கா 18:18 வசனம் 9 நாம் வாசிக்க போகின்றோம். சரிங்களா, நான் கொஞ்ச நேரம் கொடுக்குறேன், அதை நீங்கள் கொஞ்ச நேரம் அதை பார்த்துருங்களேன். கேன் யூ சி லூக்கா 18, லியூக் சாப்டர் 18:9. ஓகே, இந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும், இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். இது இயேசு சொல்லுகிற ஒரு உவமை, இது இயேசு சொல்லுகிற ஒரு பேரபிள். அதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் என்றால், நீங்கள்
நீங்கள் எங்கே பார்க்கலாம், நீங்கள் ஒன்பதாவது வசனத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம் சரிங்களா. வேறு வேர்ஷனில் அது வந்து பேரபிள்னு போடப்பட்டிருக்கும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் கொஞ்சம் அங்கே பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் ஆலயத்துக்கு போகிறாங்க. ஸோ இதை முதல் நான் சொல்லிடுறேனே, இந்த சம்பவம் ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்றால், இந்த பரிசேயர்கள் வந்து அவர்களுடைய சொந்த, நீங்கள் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கணும், இந்த பரிசேயர்கள் வந்து அவங்களுடைய சொந்த நீதியை நம்புகிறாங்க. சொந்த நீதி, நான் ஒரு நீதிமான், நான் ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பார், நான் செய்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானது அப்படின்னு சொல்லி தன் தப்பான ஒரு எண்ணத்தை விதைத்திருக்கிற ஒரு 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 கூட்ட மக்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் அந்த திங்கிங்குள்ளே அவர்கள் மற்றவர்களையும் ஏவலமாக பார்க்கிற ஒரு சிந்தனை உடையவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் இங்கே அவர்களுக்கு ஒரு பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்கின்றார். ஸோ அதனால் இந்த ஒரு ஓமையை அவர் சொல்லுகிறார். ரெண்டு பேர் என்ன செய்கிறார்கள், ஜபம் பண்ணுவதற்கு எங்கே போகிறாங்கன்னா டெம்பிளுக்கு போகிறாங்க. அப்போ டெம்பிளுக்கு போகும்பொழுது என்ன நினைக்க, ஒருத்தன் சொல்கிறான், பரிசேயர், நீங்கள் பதினோராவது வசனத்துலேருந்து வாசிக்கணும், நீங்கள் பதினோராவது வசனத்துலேருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா, பதினொன்று பன்னெண்டு நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவர் அவருடைய ஆதங்கத்திலாம் சொல்லி கொண்டே வருவார். நான் வந்து என்ன பண்ணுறேன் ஆண்டவரே, நான் உங்களுக்கு முன்பதாக நிற்கின்றேன், ஐம் ஸ்டாண்டிங் ப்ரேயிங், என்ன பண்ண ஆண்டவரே, ஐ தேங்க்யூ தட் நான் வந்து அவனை போல இல்லை, இதோ அவன் வெளியே உட்காந்துருக்கிறவன் போல இல்லை, நான் உங்களுக்கு உபவாசம் எடுக்கிறேன் டுவைஸ் ஒரு வாரத்தில் ரெண்டு தடவை எடுக்கிறேன். அப்போனா ஒரு வருஷத்தில் எத்தனை தடவை எடுத்துருப்பாரு பாருங்க, நம்மனாச்சும் 40 நாள் உபவாசம் எடுத்து. ஆனால் அவரு அப்படி இல்லைங்க, அவர் ஒரு வருஷத்தில் எத்தனையோ நாள் எடுக்கிறார், ஒரு 100 something 200 times அவர் ஃபாஸ்டிங் எடுக்கிறார் அங்கே சொல்கிறாரு பாருங்க. அதே சமயம் நான் டைட்ஸ்லாம் கொடுக்குறேன், நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்லாம் அங்கே வந்து சொல்கிறார். தட் ஐ கேட் எனக்கு கொடுக்கலாம் நான் கொடுக்குறேன்னு. ஆனால் நீங்கள் அந்த ரெண்டாவது நபரை பார்த்தீங்கன்னா, 13வது வசனத்துலேருந்து அவர் வந்து என்ன செய்கிறார், ஸ்டாண்டிங் ஆஃப் டெம்பிளுக்கு வெளியே நின்று தலை குனிஞ்சி பாருங்கள், அவனால் ஏற்றக்கூட முடியல, ரொம்ப ஹம்பிள், தலையை குனிஞ்சி என்ன சொல்லுகிறார், தன்னையே தாழ்த்தி அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பாவி, என் மேல் மனம் இறங்கும் அப்படின்னு சொல்லி அவன் கத்தரை கேட்குறதா இருக்கிறார். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, ஐ டெல் யூ திஸ் மேன் வென் டு ஹிஸ் ஹவுஸ் அண்ட் ஜஸ்டிஃபை ரதர் தென் தி அதர். இந்த நபர் தான் அருமையான நம் மனுஷன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் கண்பானவர்களே, இதிலிருந்து தான் ரெண்டு சத்தியங்களை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ டூ வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத் தட் வி நீட் டு நோ இன் ப்ரேயர். ரெண்டு அருமையான சத்தியங்களை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை மனசில் வச்சுட்டு நாம் ஜெபம் பண்ணோம் என்றால், இதை சிந்தனையில் வைத்து நாம் ஜெபம் பண்ணோம் என்றால், நம் ஜெபம் நிச்சயமாக ஒரு அற்புதமாக, ஒரு வழி நடத்தக்கூடிய, ஒரு வல்லமையுள்ள ஜெபமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்பர் 1, ப்ரேயர், எழுதி வச்சுக்கோங்க, ப்ரேயர் இட் இஸ் நாட் டு இம்ப்ரெஸ் காட், இட் இஸ் டு இன்வைட் காட். ஹல்லேலூயா, ஆமென். ஜெபம் என்பது ஆண்டவரே, என் ஜபத்தினாலேயோ என் வார்த்தையினாலேயோ நான் ஆண்டவரை அப்படியாக இம்ப்ரெஸ் பண்ணுகிறது. இம்ப்ரெஸ் பண்ணுகிறதுனா ஷோ ஆஃப் பண்ணுகிறது, அது இல்லைங்க ஜபம். ஜபம்னா என்ன தெரியுங்களா, ஆண்டவரை வர வைப்பது, டு இன்வைட் காட் டு கம் அண்ட் மேக் த பாசிபிள் திங், ஆண்டவர் வந்து காரியங்களை செயல்படுத்துவதற்கு இருப்பதுதான் ஜெபம். இதை நீங்கள் உதாரணமாக பார்க்க வேண்டும் என்றால், இங்கே அந்த பரிசியன் என்ன தெரியுமா சொல்லுகிறான், ஆண்டவரே நான் டைட்ஸ் கொடுத்தேன், ஆண்டவரே நான் ரெண்டு தடவை ஒரு வாரத்தில் நான் உபவாசம் எடுக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் நீதியை பற்றி அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன் நினச்சிட்டான் அவன் செய்கிறது ஆண்டவர் இம்ப்ரெஸ் பண்ணி அவனை ஆசீர்வதிப்பார், அவன் ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கான். ஆனால் இயேசு அப்படி சொல்லலை. ஸோ இங்கே என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம் என்றால், நம்ம கொடுக்கறதுனாலையோ, நம்ம அழகான வார்த்தையில் ஜெபிக்கிறதுனாலையோ, அது இல்லைங்க முக்கியம். வி கான் வி ப்ரே இஸ் நாட் டு இம்ப்ரெஸ் காட், ப்ரே இஸ் டு லார்ட் கம், ஆண்டவரே வாங்கப்பா, ஆண்டவரே நான் பலவீனமான பாத்திரம், வாங்க ஆண்டவரே என்னை மாற்றுங்க,
எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தன்னை தானே தாழ்த்தி தேவனை உயர்த்துகிற ஒரு நேரமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, prayer is not all about you, prayer is about God. Hallelujah. இதன பகிரங்கமாக நம் மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்க வேண்டிய ட்ரூத், இதே சிந்தனையோடு நாம் ஜெபம் பண்ணுவோம் என்றால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இருக்கும். ஹல்லேலூயா. அநேக ஜெபங்கள் எப்படி தெரியுமா இருக்குதுங்க, ஆண்டவர் உணர்த்துகிறது சொல்ற அநேக ஜெபங்கள் எப்படி தெரியுமா இருக்கிறது, நான் செய்தேன், நான் செஞ்சேன், நான் ஜெபிச்சேன், நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன், இதனாலதான் அதனாலதான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அது இல்லைங்க, வி கான்ட் இம்ப்ரெஸ் எனிதிங். Prayer is not impress. Prayer is to invite God. Hallelujah. Hallelujah. Naan saagunonga devan uyirunonga adu danga jabam. En kanbanavargale nam jabathai inda velayila kuda nam jabikrom inda velayila andha mari jabathai solna aanduvare naan alla kathave neer varum enakku udhavi seiyum aanduvare enakku idhile theriyala aanduvare என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, நீங்க வந்து உதவி செய்யும் ஆண்டவரே. இன்வைட் யூ, ஐ எம் இன்வைட்டிங் யூ டு கம். தென் ஒன்லி தேர் இஸ் அ பிரசன்ஸ், தேர் இஸ் அ மீனிங்ஃபுல் திங் இன் அவர் ப்ரேயர். அதுதாங்க அர்த்தமுள்ள ஒரு ஜபம். ஆண்டவர் என் ஜப நேரத்தில் இருக்கணும். இங்க பாருங்க, இப்படிப்பட்ட ஜபத்தில் ஆண்டவர் இருக்கார்னு நினைக்கிறேன்? இல்லை, இல்லைங்க. நான் தான் இருக்கிறேன். என்ன தான் நான் இப்போ இது பண்ணிட்டு இருக்கிறேன், இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். Hallelujah. What do you want to impress? Nothing you can impress God. Hallelujah. Hallelujah. Prayer is not to impress God. Prayer is to invite God. ஆண்டவரே வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. இந்த பரிசேயர்கள் அப்படி தாங்க நினைச்சாங்க. என்ன திரும்ப நினைச்சாங்க, ஓ என் பதவி, நான் டைட்ஸ் கொடுக்கறதுனால ஆண்டவர் ஓஹோ அவரோட மனம் குளிராயிருச்சு, ஓ நான் வந்து ஃபாஸ்டிங் பண்ணுறதுனால ஹூஹூ ஆண்டவர் மனசு குளிராயிச்சு, அதனால் ஆண்டவர் நான் என்ன சொன்னாலும் அவர் வந்து அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டு எனக்கு செய்வார். இல்லைங்க, அது இல்லைங்க, அது இல்லைங்க. ஆண்டவர் ஜபத்தில் இருக்கிறாரா, இல்லை நான் மேன்மையாக இருக்கிறேன்னா, ஜபத்தில் அவர் மேன்மையாக இருக்கிறாரா, இல்லை அவரை நான் வர வைக்கிறேனா, இல்லை என்ன நான் வர வச்சு என்ன காண்பிக்கிறதுக்கு ஜபமா? இல்லைங்க, ஆண்டவரை உயர்த்துகிறது தான் ஜபம், ஆண்டவரை மேன்மை பாராட்டுகிறது தான் ஜபம், ஆண்டவரை வர வைப்பது தான் ஜபம், ஆண்டவரோடு கூட இணைவது தான் ஜபம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அங்கே அந்த டெக்ஸ் கொலைட்ட என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பாவி, நீங்கள் வாங்க என் இருதயத்துக்குள்ளே, வாங்க ஒரு கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஹேவ் மெர்சி ஆன் மீ. இன்வைட்டிங் காட் இஸ் இன்வைட்டிங். அவர் தேவனை அவன் அந்த ஜபத்தில் வர வைக்கிறதை பார்க்குறோம். ஹீஸ் கிவ் டியூ ரெஸ்பெக்ட் இன் ப்ரேயர். அது ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க. ஸோ என் அன்பானவர்களே, ஒரு காரியத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ப்ரேயர் அன்சர் நாட் பிகாஸ் ஆஃப் ஹவ் ஐ ப்ரே, நான் எப்படி ஜபித்தேன், எந்த ஆங்கிளில் ஜபித்தேன், எப்படியாக ஜபித்தேன், அது இல்லைங்க. வி மஸ்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் மை ப்ரேயர் பீன் அன்சர்ட் because of Jesus Christ. Hello. அதனால தான் நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஏன் தெரியுங்களா, ஏன்னா இயேசு நடுவில் அவர் நமக்காக நின்று பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். அதே சமயம் என்னுடைய எல்லா ஜெபங்களும் கேட்கப்படுகிற ஜெபம் எதனால தெரியுங்களா, பிதா நம்ம ஜபத்துக்கு அன்சர் கொடுக்கிற காரணம் என்ன தெரியுங்களா, இயேசு கிறிஸ்துனாலங்க. ஏன் தெரியுங்களா, அவர் நீதி நிமித்தம், நாட் பை அவர் ஓன் ரைச்சஸ்னஸ் பட் அவர் ஓன் டூவிங். இல்லைங்க, நம்மளுடைய நீதியின் பிரகாரம் இல்லைங்க, நம்ம கேட்குறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம். அப்போ ஆண்டவர் பதில் கொடுக்கும்போது இயேசுவின் நிமித்தம் ஆண்டவர் கொடுத்தார் பாருங்க, அந்த கிருபை, அந்த கிருபையின் நிமித்தம், இரக்கத்தின் நிமித்தம் நமக்கு ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார். அதை நாம் மைண்ட்ல வைத்துக் கொள்ள வேண்டும்ங்க. When I invite God and I give due respect to God and I pray in the name of Jesus and I pray, I get the answer from God only because of that one person who's standing in the between, standing in the gap. Because of his righteousness, my prayer been answered.
ஹல்லேலூயா. அதனால நான் பெருமை பாராட்டிக்கு ஒண்ணுமே இல்லைங்க, நான் ஜெபிச்சதுனால கிடைத்தது இல்லைங்க, ஜெபிக்கணும் அது உண்மைதான். அவளை ஜெபிச்சதுனால, நான் ஜெபிச்சதுனால, ஜெபிப்பது அவசியம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்பது அவசியம். ஆனால் ஆண்டவர் கொடுத்தது கிருபை நிமித்தம், ஆண்டவருடைய உண்மை நிமித்தம், ஆண்டவருடைய காரியங்களை நிமித்தம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தாருங்க. இதை நாம் எப்பொழுதும் ஜெபிக்கும் பொழுது இதான் ஜெபிக்கணும். ஆண்டவரே நீங்கள் வாங்க, ஆண்டவரே நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க, நீங்கள் வந்து ஜெபத்தை ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே இந்த இடத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே ஏறெடுக்கப்படுற ஜெபம் எல்லாம் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. வாங்க ஆண்டவரே, நான்லாம் ஆண்டவரே நீங்கள் தான், நீங்கள் தான் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. தாவீதெல்லாம் பாருங்கள், அப்படி தான் ஜெபிப்பார். ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லையப்பா, நான் தூசு, நீங்கள் வாங்க ஆண்டவரே. ஸோ ப்ரேயர் இஸ் டு இன்வைட் காட் டு கம் அண்ட் இன்டர்வின். வென் காட் கம்ஸ் டூரிங் த ப்ரேயர் டைம், யூ வில் சி அ டிஃப்ரெண்ட் என்வாயரன்மெண்ட். அது ஒரு 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 வித்தியாசமான ஒரு முறையில் ஆண்டவர் நடத்துகிறத நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவருங்க, ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், கடைசி, ப்ரேயர் இட் இஸ் நாட் டு இம்போஸ் மை திங்ஸ் டு காட் பட் டு இம்பார்ட் த திங்ஸ் ஃப்ரம் காட். ஹல்லேலூயா. இதை நான் விளக்கப்படுத்துகிறேன். ஜெபம் என்பது என்னுடைய காரியத்தை திணிப்பது அல்ல, அவருடைய காரியத்தை பெற்றுக்கொள்வது தான் ஜெபம். இந்த சத்தியத்தை நான் என் சிந்தனையில் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அன்றைக்கி வேலைகளை பாருங்கள், எனக்கு என்ன வேணும், இப்போ அந்த டேர்ம் ஆஃப் ஆஸ்கிங், ஆஸ் அப்படின்னு வருதுல, நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் ஆஸ் இட் ஷால் கிவன், ஆஸ் இப்போ ஷால் கிவன் அப்படிலாம் போட்டிருக்கல அந்த டேர்ம்ஸ். நம்ம என்ன நினைக்கிறோன்றா, ஆஸ்னா எனக்கு என்ன வேணும் கேளு, அது உண்மைதான் இல்லைன்னு நான் சொல்லலை. நம்ம அதுலேயே நின்றுறோம், அதிலே நின்றுறோம். இந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்ம கேட்பதெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் இருக்கணும். அது முத, இஃப் ஐ ஆஸ்க் சம்திங் இட் மஸ்ட் அக்கார்டிங் டு ஹிஸ் வில், இஃப் இட்ஸ் நாட் அக்கார்டிங் டு ஹிஸ் வில் வி கான் கெட் எனி திங், நமக்கு எதுவுமே கிடைக்காதுங்க. அப்போ ஆஸ்கிங்னா என்னது, எனக்கு என்ன வேணும், அது ஒன்று. இன்னொன்று மிகப்பெரிய முக்கியமானது என்ன தெரியுங்களா, என்ன தெரியுமா கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில், அதை கேட்குறேன் தாங்க. டூ டிஃப்ரெண்ட் திங். நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில், என்ன வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே அதை நான் பெற்றுக்கொள்கிறேன், நான் அதை கேட்குறேன் ஆண்டவரே கொடுங்க. எனக்கு என்ன வேணும்னு கேட்குறது வேற, ஆண்டவரே நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க ஆண்டவரே அதை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குறது வேறங்க. அதை தான் நம்ம கேட்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே எனக்கு இது விருப்பம், ஆனால் உம் சித்தம் என்ன ஆண்டவரே, அதை தாங்க. நீங்கள் பாருங்கள், இயேசு அதை அருமையாக செய்தார். நீங்கள் கெட்சமணி தோட்டத்தில் நீங்கள் பார்த்துருக்கலனால் இயேசு என்ன செய்கிறார் சொல்லுங்கள், ஆண்டவரே முடிஞ்சால் இந்த கப்பை நீங்களாக்கிருங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி சொல்கிறாரு, இல்லை ஆண்டவரே அது உம்முடைய பிதாவே, அது என் சித்தம் அல்ல, உம் சித்தமாக சித்தமாக இருந்தா எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ என் அன்பானவர்களே, வாழ்க்கையில் நமக்கு நிறைய ஆசைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் ஆண்டவரின் வாழ்க்கையில் என்ன விருப்பப்படுகிறார், ஆண்டவரின் வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறார், ஆண்டவரின் வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், அதை புரிந்து கேட்பது தான் ஜெபம். Why I'm praying? Because I want to know what is the plan that God has revealing to me. I just want to receive that. அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். I'm not want to impose anything. இது வேணும், இது வேணும், இது வேணும். அதனால தான் நிறைய வேலைகளில் இது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு சில வேலைகள் ஆண்டவர் அப்படியே கொடுத்துட்றார். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வில் ஆஃப் காட்ல தேவ சித்தத்தில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பெர்ஃபெக்ட் வில், இன்னொன்று வந்து பெர்மிசிவ் வில்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து பெர்ஃபெக்ட் வில், அப்படின்னா ஆண்டவர் நியமித்த, ஆண்டவர் மனசில் இருக்கிற, ஆண்டவர் சிந்தனையில் இருக்கிற பிளான், ஆண்டவர் சிந்தனையில் இருக்கிற பிளான், அதை ஆண்டவர் செய்ய பார்க்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், சில வேலைகளை இல்லை 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 இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு வேணும்னு நம்ம நினச்சி சொல்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்கிறார், சரி என் விருப்பத்துக்கே ஆண்டவர் என்ன செய்கிறார், விடுகிறார். அதுக்கு பேர் வந்து பெர்மிசிவ் வில், அனுமதிக்கப்பட்ட சித்தம். ஃபார் எக்ஸாம்பிள், அது போன வாரம், போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இல்லை அதுக்கு போன வாரம் நினைக்கிறேன், நாகல்ல ரீலா என்னுடைய பிள்ளை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த சண்டே தான், இந்த ஞாயிற்றுக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சரியான எக்ஸைட்டட், வெளியே அந்த காசு கணக்கு பண்ணுறவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் சரியான எக்ஸைட்டட். என்கிட்ட ஒரு அம்மா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவள் பேசிகிட்டு இருக்கும்போது, நான் பேசிகிட்டு இருக்கும்போது
சொன்னோம் வெளியே போகாத டோன்ட் கோ ஸ்டே ஹியர் ஸ்டே நோ நோ ஐ வில் கோ ஐ வில் கோ ஐ வில் கோன்னு சொன்னிச்சு நான் சொன்னேன் டோன்ட் கோ மனைவியும் சொன்னாங்க போவாத போவாத கீழே விழுந்துடும் கீழே வந்துடும் இல்லை போகுது போகுது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு சரி போ அப்படி சொன்ன நம்ம சொன்னோம் வேண்டாம் போவாது கீழே விழுந்துடும் அப்படின்னு போயிட்டாங்க போயிட்ட பிறகு என்ன நினச்சி கொஞ்சம் நேரத்தில் அழுந்துட்டு வராங்க பார்த்தாக்க கீழே விழுந்து காலு அடிபட்டுருச்சு சரிங்களா ஸோ என்ன பசி இதை சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதான் எக்ஸ்பிளனேஷன் வில் ஆண்டவர் சொல்லுகிறார் செய்யாத இது திட்டம் நான் வைக்கலை இங்கே போகிறதுக்கோ இதை செய்கிறதுக்கோ நான் வைக்கலை வேண்டாம் நீ பொறுமையாரு காத்துரு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் இல்லை ஆண்டவர் இது இல்லை ஆண்டவர் எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும் ஐ ஜஸ்ட் வாண்ட் திஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் திஸ் ஐ டோன்ட் யோ பிளான் ஐ ஜஸ்ட் இது தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆண்டவர் என்ன செய்கிறார் நச்சரிக்கிறேன் சொல்கிற போ போ அப்படின்னு சொல்லும் பொழுது சில வேலைக்கு அடிபட்டு வரும் பொழுது என்ன நினைப்போம் ஐயோ அப்பயே ஆண்டவர் சொன்னார் ஸோ இதை தான் நான் விளக்கப்படுத்த விரும்புகிறேன் சில வேலைகளில் ஜெபிக்கும் பொழுது எனக்கு என்ன வேணும் எனக்கு வேணும் என்ன என்னுடைய சொந்த இச்சை சொந்த டிசையரில் நான் பேசுகிறேன் எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு நம்ம கேட்குறோம் எனக்கு அன்பானவர்களே அது இல்லைங்க ஜெபம் அது மட்டும் இல்லைங்க ஜெபம் என்ன தெரியுங்களா ஜெபம் ஆண்டவர் நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கிறீங்க அதை எனக்கு ரிவீல் பண்ணுங்க ஆண்டவர் அது எனக்கு இப்போ காட்டுங்க ஆண்டவர் அதை எனக்கு ரிவீல் பண்ணுங்க அதுதாங்க ஜெபத்தினுடைய சாராம்சமே ஒன்று ஆண்டவர் இன்வைட் பண்ணது ரெண்டாவது ஆண்டவருடைய ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் அதை அறிந்து கொள்வதற்கு தான் ஜெபங்க அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஹல்லேலூயா ஸோ இந்த சிந்தனையை நாம் வைத்துக்கொண்டோம் என்றால் சில பொய்யான தகவலையோ நம்ம இது பண்ண வேண்டாங்க இதை நம்ம சிந்தனையில் வச்சுங்க ஐ எம் நாட் ஹியர் டு இம்ப்ரெஸ் கோட் ஐ கம் எஸ் ஹவ் ஐ கம் நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே நான் வந்து ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் நான் பாவி நான் ஒத்துக்கொள்கிறேன் என்னை மாற்றுங்க வாங்க ஆண்டவர் இன்வைட் இன்னொன்று நீ டு இம்ப்ரெஸ் எனது அல்லையா அதில் ஒரு நிமிஷமே இல்லை கோசம்தான் நான் நிறைய காரியம் இழந்து தான் போயிடுவேன் தவிர எதுவுமே கெயின் கிடையாது வென் யூ வாண்ட் டு ஷோ ஆஃப் எனி திங் இன் ப்ரேயர் ஐ எம் டெல்லிங் யூ யூ லூசிங் யூ கேனாட் கெயின் எனி திங் Hallelujah. Okay, God is not impressed with that thing. Hallelujah. You invite Him to come and repair certain things. Adhaan jabanga. To learn something. Adhaan jabanga. Actually, enna theriyala avar samugathile kaathirupadhu jebippadhu enna theriyala na learn pandrathu. Na learn pandren. Neraiya kaaryangala learn pandren. Sila velagala jabathile nammala learn pannumbodhu ore kaaranam therma nama mind apdithaan. Oh, idha okay fix pannitan. Idhaan. இதை தான் ஆண்டவர் எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தேன் இல்லை ஜெபத்துக்கு வரும்போது கோசம் இருதயத்தோடு அப்படியே ஆண்டு ஆண்டவரை நிரப்புங்கப்பா வாங்க ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே என்னை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறது தான் ஜெபம் கண்பானவர்களே இட்ஸ் அ ப்ராசஸ் இட்ஸ் அ ப்ராசஸ் ஸோ ஃபில் திஸ் ட்ரூத் இன் யுவர் மைண்ட் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் ஜெபம் என்பது நமக்கு ஒரு எஃபெக்டிவாக மாறும் ஒன்று ரேன் யோர் ஹார்ட் இருதயத்தை என்ன செய்யுங்க கிளிங்க ரெண்டாவது சிந்தனையை புதுப்பியுங்கள் இட்ஸ் அ ப்ராசஸ் டெய்லி ரினியூ நம்ம ஜெபிக்கிறோம் உட்காந்து ஆண்டவரே வாங்க இந்த கேள்வியை கேட்க வேண்டியது அவசியமாக இருக்குது நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இருக்கிறாரா இஸ் காட் ப்ரெசன்ஸ் இஸ் த இஸ் காட் இஸ் த ஓ ஐ ஜஸ்ட் கம் ஆஸ் அ டியூட்டி ஐம் ப்ரேயிங் அண்ட் கோயிங் ஆண்டவர் அங்கே இருக்கிறாரா இல்லையா ஆண்டவர் ப்ரெசன் அங்கே இருக்கா இல்லையா ஆண்டவர் பேசுகிறாரா இல்லையா நம்மளோட வேலை என்னென்னா அப்படி இம்ப்ரெஸ் பண்ணி கொட்டிடணும் அவர் இருக்காரோ இல்லையோ மாற்றுங்க இன்வைட் ஹிம் டு கம் ஆண்டவரே வாங்கப்பா நீங்கள் மொதல் வாங்க உங்களுடைய கிருபாசனத்தின் தான் வந்து அமர்ந்திருக்கிறேன்னு சொல்லி தாழ்த்தும் பொழுது இம்ப்ரெஸ் என்ன திரும்ப பார்த்தது பெருமை இன்வைட் என்ன திரும்ப தாழ்த்துறேன் ஆண்டவரே நான் வேறு ஒன்றும் இல்லை ஆண்டவரே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதாங்க உண்மையான ஜெபம் உண்மையான ஜெபம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்மையான நேரத்தில் ஆண்டவரே எங்கள் மத்தியில் பேசின கிருபைக்காக நன்றி உம்முடைய வார்த்தை அது மெய்யான வார்த்தை உம்முடைய வார்த்தை அது அற்புதமான வார்த்தை உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அது ஜீவனுள்ள வார்த்தை அந்த வார்த்தையை எங்கள் இருதயத்தில் அந்த சத்தியங்களை ஆண்டவரே இந்த ஜபத்தின் சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கத்தர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தர் அப்படியாக ஆசீர்வதியும் வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் எல்லாவற்றிலும் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ அல்லேலூயா வாருங்கள் இந்த வேலையில் கூட சில அறிவிப்புகள் இருக்கிறது அதை உங்கள் மத்தியில் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன்
ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சபை திறந்திருக்கும் 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் உங்களுடைய தசம பாகங்களையும் உங்களை காணிக்கையும் வந்து நீங்கள் போடும்படியாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயம் இன்றைக்கு அநேக மினிஸ்திரிகள் ஆரம்பிக்கப்படுகிறது, ஜூமில் ஆரம்பிக்கிறாங்க. அதை ஒன்று ஒன்றாக நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். நம்பர் ஒன், இப்போ 11:30 மணிக்கு நம்மளுக்கு MOAF அவர்கள் இந்த ஜேர்னி டு த க்ராஸ், அதாவது சிலுவை அண்டை நடப்பது என்று சொல்லி அந்த என்னது ஒரு ப்ரோக்ராம் சொல்ல மாட்டேன், அது ஒரு மினிஸ்திரி, அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் டைம், நம்மை நாமே பரிசோதனை செய்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. அதை அவர்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஸோ ஆல் த MOAF கலந்து கொள்ளுங்கள், ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஜூமில் லிங்க் உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதை தட்டி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 11:30 மணிக்கு இன்றைக்கு நடக்கும். அதே சமயம் 4 மணிக்கு 2 காரியம் நடக்குது. இன்றைக்கே 4 மணிக்கு 2 காரியம். ஒன்று, நம்மளுக்கு சண்டே ஸ்கூல் நடக்கும், சரிங்களா? ஸோ சில்ட்ரன் எல்லாம் சண்டே ஸ்கூலுக்கு போன வாரம் வந்து கலந்து கொண்டார்கள். இந்த வாரமும் சண்டே ஸ்கூல் இருக்கிறது, ஆன்லைனில் நம்ம நடக்க இருக்கிறது. ஸோ தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்புங்கள். ஸோ 4 மணிக்கு சண்டே ஸ்கூல் நடக்கும். அதே 4 மணிக்கு ஆன்லைனில் கூட ஜூமில் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் செஷன் அதுவும் நடக்கும். ஸோ தயவுசெய்து அதற்காக கூட நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படியாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே இன்னைக்கு 8 மணிக்கு ராத்திரி MOAF உடைய ப்ரோக்ராம் அது நடக்கும், சரிங்களா? அதையும் நீங்கள் குறித்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்புங்கள். வாலிபர்களே, தயவுசெய்து ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் த ப்ரோக்ராம். இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம், வாக் த டாக், சரிங்களா? அது ஒரு சமையல் முறையில், நீங்கள் போஸ்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், சமையல் முறையில் ஒரு பண்ணியிருக்காங்க. என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல, சஸ்பெண்டாக இருக்கிறது. ஸோ ஸோ எக்ஸைட்டட் டு சீ தட். ஸோ தயவுசெய்து நீங்களும் வந்து கலந்து கொள்ளும்படியாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், சரிங்களா? அடுத்ததாக சபை எப்படி பஸ்தர் திறக்கப்படும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் ஃபோர்த், இந்த 4ஆம் தேதி மார்ச் சொல்லப்படுகிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நன்றாக தெரியும் பேராக்கனுடைய நிலைமை கொஞ்சம் ஏறிக்கொண்டே இருக்கிறது. எங்கேருந்து தான் ஏறினது எனக்கும் தெரியல. பார்த்தாக்கா 1500 கேசஸ் இருக்கிறது. ஸோ தயவுசெய்து இப்போ 500 அந்த மாதிரி 200 அந்த மாதிரி ஏறிக்கொண்டு இருக்கிறது. ஸோ தெரியல என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க என்று சொல்லி. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்து தான், இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்து தான் நாம் சில காரியங்களை தீர்மானம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது, ஃபார்ம் ரெடியாக இருக்குது. ஸோ ஆனால் அந்த அனௌன்ஸ்மெண்ட்காக தான் வெயிட் பண்ணுறோம். அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சபையை ஆரம்பிக்கப்பட்டுடலாம். ஸோ தயவுசெய்து அதற்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கண்டினியூ டு ப்ரே. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, சரிங்களா? இப்பொழுது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றால், பிளெஸிங் சாங்க்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆசீர்வாத பாடலை நாம் இப்பொழுது கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த ஆசீர்வாத பாடல் மூலமாக நம்மை கர்த்தர் வழி நடத்துவார். வாருங்கள், இந்த வேலையிலும் கூட கர்த்தரை அப்படியாக ஆராதிப்போம். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. Thank you.
சொப்பனு இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுததன் நீர் மறக்கலையே கசுப்பனு இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுததன் நீர் மறக்கலையே நான் ஒடஞ்சு போய் கிடந்து நான் நொறுக்கப்பட்டு கிடந்து என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நாம் மறக்கலையே என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டதை நாம் மறக்கலையே உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பத்தலையே உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பத்தலை ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுது நாம் அந்த ஆராதனையை ஒரு முடிவுக்குள்ளே நாம் வந்துவிட்டோம். நாம் இந்த ஆராதனையை நாம் முடிக்கப் போகிறோம். ரெண்டு காரியம் செய்து நாம் முடிக்கப் போகிறோம். ஒன்று, இந்த மார்ச் மாதத்தில் எல்லாரும் ஸ்கூலுக்கு போக போகிறாங்க, சரிங்களா? அந்த ஐ திங்க் ஒரு வயசு ஒன்றாப்பு ரெண்டாப்புன்னு நினைக்கிறேன், ப்ரைமரி ஸ்கூல் தே ஆர் கோயிங் டு ஸ்கூல். ஸோ இந்த மார்ச் மாதத்தில் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆண்டவர் பெரிய பாதுகாப்பை தரணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம சபையாக அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் அவர்களை பாதுகாப்போடு ஆண்டவர் வழி நடத்துவார். ரெண்டாவது காரியம், இந்த ஆஃபரிங்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், சரிங்களா? முதலாவதாக நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிடுவோம். தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு ஸ்கூல், பேக் டு ஸ்கூல், ஸோ தயவுசெய்து இருக்கிற இடத்துல எழுந்திரிச்சிருங்க. உங்களுக்காக வேண்டி பாஸ்டர் ஜெபம் பண்ண போகிறேன். அதே சமயம் எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம் சபையாக, சரிங்களா? கேன் யூ ஸ்டாண்ட்? வண்டர்ஃபுல். ஹல்லேலூயா. கம், லெட் அஸ் ப்ரே டுகெதர். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பதாக நிற்கின்ற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ எங்கள் சபைக்கு போ, ஆண்டவரே இந்த ஸ்கூலுக்கு போக போகிறாங்க ஆண்டவரே, பள்ளிக்கூடத்துக்கு. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக தயக்கங்கள் இருக்கும், பயங்கள் இருக்கும், ஆனால் ஆண்டவரே கர்த்தர் நிர்மையாகவே பிள்ளைகளை நீர் பாதுகாப்பாக நீர் வழி நடத்துவி கர்த்தர். அப்படியாக ஆண்டவரே எந்த ஒரு சேதமும் இவர்களை ஆண்டவரே பற்றி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதியும் இவர்களை ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொண்டு வழி நடத்தும்படியாக மாறாத இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. காட் இஸ் குட் ஆல் த டைம். தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய காணிக்கையும் தசம பாகத்தையும் கரங்களில் எடுத்துக்கொள்வோம். இந்த வேலையிலும் அதற்காக நாம் செபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் கூட எங்கள் காணிக்கையும் தசம பாகத்தையும் உடைய கருத்தில் ஆண்டவரே நாங்கள் கொடுக்கின்றோம். கர்த்தாவே, இது உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியையும் கட்ட கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே கையின் பிரயாசத்தை கர்த்தர் பெருகப்பண்ணும். இந்த கையின் ஆண்டவரே இந்த கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க செபிக்கின்றேன். குடும்பத்தையும் கர்த்தர் ஆண்டவரே எல்லாம் தேவைகளையும் சந்தித்து கர்த்தர் வழி நடத்த ஒப்பு கொடுக்கின்றேன். அதே சமயம் கூட ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கர்த்தர் எங்கள் மத்தியில் பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே பிசாசினுடைய பொய்களுக்கு நாங்கள் ஆண்டவரே செவி கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சத்தியத்திற்கு நாங்கள் செவி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும். அதுவும் ஜபத்தினுடைய சத்தியங்களை எங்களுக்கு நீர் ஆண்டவரே இதோ வலியுறுத்தினதற்காக நன்றி. ஆண்டவரே ஜபம் என்பது உம்மை ஆண்டவரே இதோ நாங்கள் எங்களை காட்டிக்கொள்வதற்கல்ல, ஆண்டவரே உம்மை வரவேற்பது தான் ஜபம் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதே சமயம் எங்களுடைய காரியத்தை திணிப்பதற்கல்ல, ஆண்டவரே உம்முடைய காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அதுதான் ஜெபம் என்று இந்த வேலையிலும் நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்கள் மத்தியிலே கர்த்தர் பேசினீர். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் ஜெபங்கள் மாறப்போவதற்காக நன்றி. எங்களுடைய ஜெப சிந்தனைகள் மாறப்போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கோம் கர்த்தர். அப்படியாக நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெப காரியங்களை, ஜெப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதியும். நீரை வழிநடத்தி காத்துக்கொள்ளும்படியாக மாறாத இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும். நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவினுடைய அன்னுனி ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் எப்பொழுதும் சதா காலங்களும் உங்களோடு கூட இருப்பதாக. அமேன், அமேன், அமேன். ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. என் முழுலமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி.
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ. பை பை.